வெல்கம் டு தமிழ் கேட் சொல்யூஷன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேட்டையா ஷீட் பேனல் டிசைனில் இருக்கிற பெண்ட் அப்படின்ற ஆப்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பெண்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குது, ரெண்டு டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பெண்ட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கோனிக்கல் பெண்ட். ஸோ இந்த ரெண்டு டைப்பை பற்றி இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பெயினை செலக்ட் பண்ணி வால் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதில் சென்டர் பாயிண்ட் ரெக்டாங்கிள் வித்தவுட் பெண்ட் டிசேபிள் பண்ணிட்டேன். வித்தவுட் பேண்டாக நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பேண்ட் அப்படின்றது இப்போது நான் வித்தவுட் பேண்டில் க்ரியேட் பண்ணிடுறேன். டபுள் டைம் கிளிக் பண்ணிங்கன்னா வித் பேண்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம் பேண்டை. பட் வித்தவுட் பேண்டை நான் கொடுத்துட்டு எனக்கு அடிஷ்னலாக ஒரு ஆப்ஷன் க்ரியேட் ஆகணும், அதுதான் பேண்ட்ஸ். பேண்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துட்டு சப்போர்ட் ஒன், ஸோ பாட்டமில் இருக்கிறது சப்போர்ட் டூ வந்து இங்கே இருக்கிற வெர்டிகல் எலமெண்ட். ஸோ அது கிளிக் பண்ண உடனே டிஃபால்ட் பெண்ட் ரேடியஸ் ஆல்ரெடி நம்ம என்ன கொடுத்துருந்தோமோ அந்த ரேடியஸ்க்கு இது ஃபார்ம் ஆகிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க 90 degrees இது எல்லாமே நம்ம பெண்ட் அப்படின்ற அதாவது வால் ஆடேஜ் அப்படின்ற ஆப்ஷன் நம்ம கிரியேட் பண்ணோம்ல. ஸோ அந்த இடத்துல இருக்கிற ஆப்ஷன்ஸ் தான் இப்போ நம்ம டிஃபால்ட்டாக இருக்கிற அந்த ரேடியஸ் 4 mm மட்டும் தான் நம்ம எனேபிள் பண்ண போகிறோம். ஸோ ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ க்ரியேட் ஆகிடுச்சு பாருங்கள், 4 mm எனக்கு ரேடியஸில் அந்த வித் பெண்ட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. தென் வேரியபிள் சாரி ஐ மீன் கோனிக்கல் பேண்ட். ஸோ கோனிக்கல் பேண்ட் அப்படின்னா என்னென்னா அங்கே வர லெஃப்ட் அண்ட் ரைட் ரேடியஸ் வந்து இண்டிவிஜுவலாக நம்மளால் தந்துக்க முடியும், சப்போர்ட் ஒன் சப்போர்ட் டூ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே எனேபிள் ஆகிடுச்சு. ஒவ்வொன்றத்துக்கும் வேறு வேறு வேல்யூஸ் வந்து உங்களால் தர முடியும். ஜஸ்ட் ஒன்றுக்கு 8, இன்னொன்றுக்கு பார்த்தீங்கன்னா 4 அப்படின்ற மாதிரி நான் தரேன். ஸோ இதெல்லாம் வந்து உங்களால் ரேடியஸை எனேபிள் அதாவது எடிட் பண்ண முடியும். எதனால் அப்படின்னா இது வந்து வேரியபிள் பேண்ட், ஐ மீன் கோனிக்கல் பேண்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் கோனிக்கலாக உங்களுக்கு ஷேப்பாக க்ரியேட் ஆகிருப்பாங்க. ஒரு இடத்துல 8 radiusலையும் இன்னொரு இடத்துல 4 radiusலையும் உங்களுக்கு கோனிக்கலாக பேண்ட் ஆகிருக்கு. ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் என்ன டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.